கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எடுத்து படிப்போம். இயேசு பேசுகிற திருச்சபையின் சார்பாக இந்த நாள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் கர்த்தர் பேசுகிற வார்த்தை மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்க உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். ஒரு ஆளிலே சொல்லுவேமே, இன்னைக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தை ஆனாலும். உங்களுக்கெல்லாம் ஒரு பேரை நான் வைக்கலாம்னு ஆசைப்படுறேன். மொத்தம் இங்க இருக்க சபைக்கு இங்க வந்த எல்லாருக்கும் ஒரு பேர் வைக்கிறேன், ஆனாலும். சொல்லுங்களேன், என் பேரு ஆனாலும். பக்கத்துல கைப்பிச்சு சொல்லுங்க, என் பேரு ஆனாலும். என்ன ஆனாலும்? எவ்வளவு வறட்சிகள் வந்தாலும், என்னை சுத்தி கொடுமைகள் நடந்தாலும், ஆனாலும் கர்த்தரினை ஆசீர்வதிப்பேன் சொல்லுங்களேன். பொறாமன் சொல்லுவோமே, இந்த இயற்கை சூழ்நிலைகள் அநேகருக்கு எதிர்ப்பா இருந்தாலும், ஆனாலும் கர்த்தர் என்னை அதுல இருந்து பாதுகாப்பார். ராமன் சொல்லுங்களேன், பொறாமன் சொல்லுவோமே, எங்கேயும் சம்பளம் கிடைக்காது, ஆனாலும் உனக்கு சம்பளம் கிடைக்க சொல்லுவாங்க. எங்கேயும் வருமானம் இல்லைங்க, எதுவுமே கிடைக்கலங்க, ஆனாலும் உனக்கு வருமானம் கிடைக்கும். பொறாமன் சொல்லுவோமே, எங்கேயும் தண்ணி கிடையாது, ஆனாலும் உனக்கு தண்ணி கிடைக்கும். என்ன சூழ்நிலை ஏற்பட்டாலும், ஆனாலும் கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். நோய் புதுசா வந்துச்சு, எங்க போனாலும் சின்ன வயசுல எந்த நோய் போட்டாலும் எங்க வீட்டுல வந்து என்ன பண்ணுவோம், கிளிங்னு பெல் அடிச்சு, முதல் பெல் எங்க வீட்டுல தான் அடிக்கும். இங்க வண்ணாரப்பேட்டையில சின்ன வயசுல இருக்கும்போது அதிகமா இருந்த நோய் டைஃபாய்டு கால்ரா தான். வருஷம் வருஷம் டைஃபாய்டு கால்ரா என்னை தொட்டு போயிடும். இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே உட்காந்து ஸ்டான்லயே ஸ்கூலுக்கு போறதுக்கு போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு போவோம். இதுதான் என் வேலை. எனக்கு அப்புறமேட்டு எங்க வந்தது, என் பிள்ளைங்களுக்கு வந்தது. எங்க எனக்கு அது சின்ன சின்னது, எங்க பிள்ளைங்களுக்கு வந்தா டெங்கு ஃபீவர் இந்த மாதிரி பெருசு பெருசாக வந்து டச் பண்ணிட்டு என்ன பண்ணும் போகும். எப்போ ஊழியத்தை ஆரம்பிச்சினோ, ஆனாலும் கத்திரனை பாதுகாத்து. ஒரு ஆமேன் சொல்லுவோமே, கரங்களை தட்டி, கையில் வருமானம் இருக்காது, ஆனாலும் கத்திர இந்த மாதம் வழி நடத்துவார். இன்னைக்கு மாதத்தில் கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம் சொல்லுங்களேன், ஆனாலும் கத்திரனை வழி நடத்துவார். இப்போ உங்கள் பேர் என்ன? ஆனாலும் இன்னைக்கு நிறைய பேர் தூங்கின்னு இருப்பாங்க வீட்டுக்குள்ளே, இல்லை இன்னைக்கு பார்த்தா நல்ல படம் போட்டிருப்பான், சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க, ஆனாலும் நான் சர்ச்சைக்கு வந்திருக்கேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு ஆமென் சொல்லுவோமே, என் கணவன் நேசிக்கல, ஆனாலும் நான் நேசிப்பேன். இப்போ சொல்லுங்களா, ஆமென். என் மனைவி என்னை நேசிக்கல, ஆனாலும் என் பிள்ளை என்னை மதிக்கல, ஆனாலும் என் பிள்ளையை நேசிப்பேன். என் பெற்றோர்கள் என்னை நேசிக்கல, ஆனாலும் நான் என் பெற்றோரை நேசிப்பேன். இன்னைக்கு இருக்க பிரச்சனை, என் பெற்றோர் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன்னா என்ன செய்யணும்? ஆனால் கர்த்தர் உனக்குள்ளே இருந்தாருனும், உனக்கு கண்களுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவர்களை பழி போட்டுட்டு நம்ம ஒதுங்கி போகிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, அவங்க மேலே பழி போட்டு உன்னை நீ ஒதுங்க வேணாம், ஆனாலும் உன்னை நான் விடுதலை ஆக்குறேன். இந்த உலகத்தில் அநேகர் பாவிகளாக இருக்கிறாங்க, அநேகர் கைவிடப்பட்ட ஜனமாக இருக்கு, ஆனாலும் கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே, அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பதற்கு ஆனாலும் கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே, நீ பாவியா இருந்தாலும் ஆனாலும் உன்னை கர்த்தர் தொட்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் இந்த நாள் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் சொல்லுவாங்க, ஐயோ யார் செய்த பாவமோ அந்த பலவீனம் என்ன தொடுது, கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் உன்னை நான் குணமாக்குவேன். என்னை தேற்ற யாருமே இல்லையே, என்னை பார்க்க யாரும் இல்லையே, என்னை விசாரிக்க யாரும் இல்லையே, அநேக நாள் புலம்பியிருக்கலாம், கர்த்தர் சொல்கிறார், ஆனாலும் நான் இருக்கிறேன்னு சொல்கிறார். மனிதர்கள் இருக்க மாட்டாங்க, நான் உன் கூட இருக்கிறேன். ஒரு நாள் உன் மனிதர்கள் ஒரு காலகட்டம் வரைக்கும் உன் தாய் தகப்பனை அவங்க கூட இருப்பாங்க, மறந்து போயிடுவாங்க. கொஞ்ச நாள் பாலிய சிநேகம் சொல்லுவாங்க, இளைய வயது நண்பர்கள், அப்புறம் முதிர் வயது நண்பர்கள், அவர்களும் கடந்து போவார்கள். கொஞ்ச காலம் பக்கத்து வீட்டுக்காரங்க, கொஞ்ச நாள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணவங்க, அவங்களும் போயிடுவாங்க. கொஞ்ச நாள் உன் மனைவி, அப்புறம் உன் பிள்ளைங்க, அவங்களும் ஒன்று விட்டு போயிடுவாங்க. எக்காலமும் ஒரே ஒரு தேவன், நீ என்ன நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய மறக்காதவர். ஒரு ஆமேன் சொல்லுவோமே, ஒரு அலையிலே சொல்லுவோமே, ஒரு ஆமேன் சொல்லுவோமே, ஒரு ஆமேன் சொல்லுவோமே. எடுத்து படிங்க யோவான் 8:1. இயேசு ஒளியவனுக்கு போனார். இதுக்கு முன்னாடி வசனத்தை படிங்க, அதிலே அதுக்கு முன்னாடி அவருக்கு வசனம் இல்லை. 7 கடைசி வசனத்தை படிங்க. பின்பு அவரவர் பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள்.
ஒரு அலையிலே சொல்லுமே. அவர் கூட இந்த சீஷர்கள்லாம் ஊழிய முடிஞ்ச பிறகு என்ன பண்ணிட்டாங்க, அவங்கவுங்க போயிட்டாங்க. ஆனா வேற அதுக்கப்புறம் நம்ம முதல் வசனத்தை படிங்க, அவ்வளவுதான் சிம்பிளா போட்டிருக்கேன். தமிழ்ல தெளிவா போடல, இங்கிலீஷ் பைபிள் தான் யாரா படிங்கல, இங்கிலீஷ் தான் போடுப்பதில்ல. அதுல போடப்பட்டிருக்கும் பட் ஜீசஸ் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆனாலும் சீஷர்கள்லாம் போயிட்டாங்க, ஆனாலும் தேவன் வீட்டுக்கு போல மலைக்கு சென்றவர். ராமன் சொல்லுவேமே, ராமன் சொல்லுவேமே, ஆனாலும் என் குடும்பத்துல யாரு வரலன்னு நான் வந்திருக்கிறேன் சொல்லுங்களேன். ஆனாலும் தேவனை தேடி நான் வந்திருக்கிறேன் ராமன் சொல்லுங்களேன். ஆனாலும் தேவனை தேடி நான் ஓடி இருக்கேன். ஆனாலும் நான் பாட்டு பாடுறேன், என் பக்கத்துல இருக்கவங்க பாட்டு பாடுறாங்க. நாங்களாம் சொல்றோம் கை தட்டுங்க பாடுங்கன்னு. நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்துல கை தட்டல நீயும் தட்ட மாட்டேன், ஏன் தட்டலன்னா ஏதோ நினைப்பாங்களான. ஆனாலும் நான் தட்டுவேன் ராமன் சொல்லுவேமே. அவங்க தட்டுறாங்களோ நான் தட்டு இப்ப தட்டுவாமே, ஆனாலும் நான் தட்டுவேன், ஆனாலும் நான் துதிப்பேன், ஆனாலும் நான் பாடுவேன். சீஷர்கள்லாம் எங்க போனாங்க, வீட்டுக்கு போனாங்க. ஆனா கர்த்தர் தேவனை தேடி போனார். இந்த உலகத்துல யாரு சொல்லுவாங்க போய் சர்ச்சுக்கு போகாத, இன்னைக்குமா வேலைக்கு போனா ஒரு கூலி கிடைக்கும், ஆனாலும் நான் கர்த்தரை தேடி வருவேன், எனக்கு வருமானம் எவ்வளோ வந்தாலும் சரி ஆனாலும் நான் போவேன், என் தேவனை துதிப்பேன், என்ன சொல்லலும் சரி அந்த ஊழியத்தை நான் செய்வேன். ஒரு ஆமேன் சொல்லுவேன். யார் வராங்களோ வரலையே நான் சர்ச்சை என்ன பண்ணுவேன், நான் பெருக்குவேன். யார் வரலேன்னு சரி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி நான் போவேன் சொல்லுங்களேன், ஆனாலும் நான் போவேன், ஆனாலும் நான் செய்வேன், எனக்கு பலவீனம் தான் ஆனாலும் நான் ஊழியம் செய்வேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு சகோதரர் சொல்றாரு, பாஸ்டர் எனக்கு ஊழியம் செய்ய எனக்கு விருப்பம் இல்லை. குடும்பமா ஊழியம் பண்றோம் நின்றுட்டாங்க. என்னன்னு கேட்டா 3 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை. போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு குழந்தை இல்லையான்னு கேட்கும் போது அந்த ஊழியம் செய்ய முடியல பாஸ்டர். நான் சொன்னேன் ஆனாலும் நீங்க செய்யுங்க. கத்த பெரிய காரணம், ஆபிரகாமுக்கு கத்த எத்தனை வருஷம் கழிச்சு கொடுத்தாரு, 40 வருஷம் கழிச்சு கொடுத்தாரு. ஏன் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா, அவர் ஊழியம் செய்த நிறுத்திட்டாரா, போங்க என்ன. அதுக்கப்புறம் சொன்னாரு, ஆனாலும் நான் ஊழியம் செய்வேன். ஒரு ஆமேன் சொல்லுவேன், பராமன் சொல்லுங்களை கையில் ஊதி சொல்லுங்களேன். எந்த நிலையில் நான் இருந்தாலும் வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன். ஆமே, நீ எந்த நிலையில இருந்தாலும் ஆனாலும் உன்னை தொடுவார், உண்மை தானே. பராமன் சொல்லுமே, அவர் ஆனாலும் உன்னை தொடும்பொழுது நீ ஏன் அந்த ஆனாலும் நீ மாறமாட்ட. இப்ப சொல்லுங்களேன், நான் ஆனாலும் மாட்டேன். இன்னைக்கு இப்ப சொல்லுங்க உங்க பேர் என்ன, ஆனாலும் இப்ப சொல்லுங்கள பக்கத்துல கை பிடிச்சு. இப்ப விளக்கத்தை சொல்லிட்டேன், இப்ப சொல்லுங்க என் பேர் ஆனாலும். எடுத்து படிப்போம் அதே வசனம் மல்கிய 4:2. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் ஒரு அலையிலே சொல்லுமே, கத்த சில அதிசயங்களை இந்த ஆண்டு செய்யப்போ, ஒரு வரங்களை கொடுக்க போறார். உங்ககிட்ட எதிர்பார்க்கிற காரியம் கத்திற்கு பயப்படும் சொல்லுங்களேன். நான் கர்த்தருக்கு பயப்படுவோம். நீ உலகத்துக்கு நீ யாருக்கு பயப்படுறியோ பயப்படலையோ, உன் பெற்றோருக்கு, உன் மனைவிக்கு, மனைவி இல்லை உன் கணவனுக்கு, அதுவும் இல்லை குடும்பத்தில் யாருக்காவது நீ பயப்படுறியோ இல்லையோ, யாருக்கு பயந்தாவணும் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ள இருந்ததுன்னா கர்த்தர் சொல்லுகிறார், நீதியின் சூரியனை உன் மேல் உதிக்கப்படுவேன். ஒரு ஆமேன் சொல்லும், கரங்களை தட்டி கரங்களை தட்டி. அந்த பயம் உனக்குள்ள இருக்கணும், கர்த்தருக்கு மேல இருக்க பயம் இருக்கணும். கர்த்தர் என்னை பார்க்கிறார், நான் செய்யற ஊழியத்தை கர்த்தர் பார்க்கிறார், நான் ஜெபிக்கிற ஜபத்தை கர்த்தர் பார்க்கிறார், நான் பண்ற பாவத்தை கர்த்தர் பார்க்கிறார், நான் பேசுகிற வார்த்தையை கர்த்தர் பார்க்கிறார், என்னோடவே கர்த்தர் கூட இருக்கிறார். உனக்குள்ள அந்த பயம் இருந்தா உன்னால எதையும் செய்ய முடியும். வராமே சொல்லுமே, அந்த பயம் உன்னை விட்டு போயிடுச்சுன்னா நீ கைவிடப்பட்டவன். ராமன் சொல்லுமே, ரெண்டு பேர் ரொம்ப சிநேகிதர்கள், ஒருத்தன் தேவனுக்கு ரொம்ப பிரியமானவன், ஒருத்தன் தேவனை அறியாதவன். அவன் வந்து தேவன்லாம் கிடையாது, எல்லாம் இயற்கை, எல்லாம் சயின்ஸ்னு பேசுகிறவன். இப்படியே வாதம் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஒரு நாள் சொல்கிறாங்க, போய் நம்ம போய் காட்டில் போயிட்டு புறாக்கிற சுட்டு வரலாமா, சாப்பிட்லாம் அப்படின்னு. ரெண்டு பேர் பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, கையில் இருக்க உண்டிகோல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இவன் போடு போற வழியில கேக்குறான், நீ கர்த்தரை வேண்ட, நான் வேண்டவே இல்லை, எனக்கு எங்க அப்பா நல்லா காசை கொடுக்கறாரு, நல்லா என்ன பண்றாரு,
எல்லாம் பண்றான், எனக்கு எல்லாமே இருக்கு, உனக்கு என்ன இருக்கு, எல்லாமே ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி கேட்கற, உனக்கு எதா கிடைச்சதா, உனக்கு எதா கிடைச்சதா, வேஸ்ட், கடவுள்ன்றது ஒண்ணும் கிடையாது, ஏசுரா ஒண்ணும் கிடையாது. இவனால பேச முடியல, வாய் அடிச்சு போறேன். ஏன்னா சூழ்நிலை வறுமை, சூழ்நிலை ஒன்றும் இல்லை, அவங்க அப்பா அவங்க கையில் ஒன்றும் கொடுக்கல. சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது சில பேருக்கு ஞாபகம் இருக்கலாம், ஒரு பிள்ளைகிட்ட காசு இருக்கும், ஒரு பிள்ளைகிட்ட காசு இருக்காது. காசு இல்லாத பிள்ளை அந்த காசு இருக்க பிள்ளைகளை பார்த்து என்ன பண்ணும், வெக்கப்பட்டு போவோம். கேன்டீன் பக்கமும் போவாது, கடைக்கும் போவாது. அநேக அனுபவங்கள் ஒன்று இருக்கும். இது வெக்கப்பட்டு போகிறாங்க. கத்தட்டு ஜெபம் ஆண்டவர், ஏதாவது ஒரு வழி காட்டுங்க ஆண்டவர், ஏதாவது இவர்கிட்ட பேசுவதற்கு, என் நண்பர்கிட்ட பேசுவதற்கு ஏதாவது ஒரு வார்த்தை கொடுங்கன்னு போகிறாங்க. ரெண்டு பேரும் ஒண்டிக்குள் அடிக்கிறாங்க. ஒண்டிக்குள் அடித்தவனையும் இவன் ஒரு புறாவை அடிச்சுட்டான், இவன் ஒரு புறாவை அடிக்கிறான். அடிப்பட்ட புறா கூட்டம் அடிக்கிறது, ஒன்று விழுந்துச்சு, ஒன்று அடிக்கிறான். அந்த புறா என்ன பண்ணி செத்து போய் கீழே வந்துருச்சு. இப்போ என்ன இருக்கு, இவனும் ரெண்டு புறா அடிச்சுட்டான், அவனும் ரெண்டு புறா அடிச்சுட்டான். அதில் ஒரு புறா பாதியாக என்ன பண்ணிச்சு, சரியாக அடிப்படாமல் திரும்பி பறக்கும் போது இவன் முதல்ல ஓடி போய் என்ன பண்ணுறான், செத்து போன புறா விட்டுட்டான். சாவாத இருக்க அந்த புறா ஓடி போய் என்ன பண்ணுறான் சொல்லுங்களேன், பிடிக்க போகிறான். இப்போ கேட்குற, எதுக்கு பிடிக்கிற, விட்டா ஓடிடுமே இது, அப்பயே இது பிடிக்கல அப்படின்னா செத்து போச்சு, இது நம்மளுக்கு தான் முடிவாயிடுச்சு. இப்போ தான் கத்தர் இவன் இருதத்தில் பேச ஆரம்பித்தேன். அப்போ அவன் சார் நண்பனுக்கு சொன்னா, நான் இந்த அடிப்பட்ட புறா சொல்லுங்க, நான் அடிப்பட்ட புறா யாருக்கு, சத்ருக்கு. சத்ரு ஒன்றை அடிச்சிட்டான், அவன் கையில் தான். உன்னை விட்டு அவன் என்ன பண்ண மாட்டான், நீ அவனை விட்டு போக மாட்டேன், ஏன்னா நீ அவன் கண்ட்ரோலு. ஆனால் நான் அடிப்பட்ட புறாக்கு பாதி எனக்கு கத்த உயிரை கொடுத்துருக்காரு. இப்படி போகாமல் அப்படி போகாமல் போகிறேன், என்னை நோக்கி ஃபுல்லாகவே சத்ருவோட பார்வை ஃபுல்லாக என்கிட்ட தான் இருக்கு. நான் எங்கே போனால் ஓடினாலும் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறான். ஏன்னா நான் எங்கேயாவது கத்திரக்குள்ளே போயிடுவனும், நான் எங்கேயாவது தேவனிடத்தில் போயிடுவனும்னு சொல்லிட்டு என்னை தொடர்ந்து வரான். அதனால தான் என் பிரச்சனை பின்னாடியே வந்துன்னு இருக்கு. ஏன்னா உனக்கு சொந்தக்காரனா யார் மாறிட்டா, ஏன்னா தேவன் உன்னை கைவிட்டார். என்னை கைவிடாத தேவன் ஒரு அலையிலேயே சொல்லுமே, ஒரு அலையிலேயே சொல்லுமே, ஒரு அலையிலேயே சொல்லுமே. உனக்குள்ள அந்த பயம் இருக்கணும், ஐயோ இந்த பேச்சு பேசுறமே, இந்த திருட்டு வேலை பண்றோமே, இந்த இச்சைகளை பார்க்கிறோமே, இச்சையா பேசுறக்கமே கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமே அன்பு தேவப்பிள்ளை, உலகத்துல யாருக்கு பயப்படுறோ இல்லையோ தேவனுக்கு நீ பயப்படணும். நீ இந்த ஒரு காரியத்தை இந்த நாள் செய்து பாருங்க. உன் இருதயத்தில் சின்ன பாவம் செய்யும் பொழுது கத்தர் பட பட படப்படன்னு இருக்கும். பாவம் செஞ்சுட்டான் அந்த ரெண்டு நாள் தூக்கம் இருக்காது. ரெண்டாவது நாள் அந்த மீண்டும் அந்த பாவம் செய்யும்போது அந்த படப்பட கம்மியாகும். மூணாவது நாள் படப்பட சுத்தமாக கம்மியாக போகும். நாலாவது படப்படப்பே இருக்காது. ஏன்னா கத்தர் ஒன்று விட்டு போயிட்டார். ஒரு அலையிலேயே சொல்லுமே, நீ கைவிடப்பட்டவனாக இருக்கிற, ஆனால் கத்தர் மீண்டும் யார் மூலியமாவது கத்தர் ஒன்று பேசின்னு இருப்பார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நான் உன்னை அழைக்கிறேன். உன்னை விட்டு போயிட்டாரு, திருப்பி அவர் உள்ளேருந்து என்ன பண்றாரு, வெளியேந்து உன்னை அழைக்கிறார். உனக்குள்ள அந்த பயம் இருக்கும் பொழுது அந்த பாவத்தை விலக ஆரம்பிச்சு. ஒரு அலையிலேயே சொல்லுமே, ஒரு அலையிலேயே பாவத்தின் சம்பள மரணம். உலக இருக்கிறவங்களை பார்த்து நீ பயந்தினா உன் வாழ்க்கையில விடுதலை இருக்காது. ஆனா தேவனுக்கு பயந்தினா இந்த உலகத்தையே கத்தர் உனக்கு கை கையில கொடுக்கிறவரா இருக்க. எந்த சூழ்நிலையும் கத்தருக்கா நீ பயந்து வாழும் பொழுது, அந்த பயந்து வாழ்றதுன்னா என்ன, ஏசப்பா போட்டாவையோ வார்த்தையை பார்த்து அங்கே கிட்ட வந்தால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, கும்பிட்டு போவாங்க, கையில் இப்படி பண்ணிட்டு ஓடிட்டு போவாங்க. இப்படி பண்ணா இப்படி பண்ணுவாங்க. ஒருத்தர் பைக்கில் பார்க்குறேன், இந்த மாதா கோயில் வர்றது ஸ்ட்ரெயிட்டாக போன அப்படி ஸ்டைலாக போறாரு. இது பயம் அல்ல, சத்தியத்தை கேட்டு சத்தியத்தின்படி நடக்குது அந்த வார்த்தைகளுக்கு பயப்படுகிறவனே. ஆமென். வலையிலேயே சொல்லுமே, சத்தியம் என்ன சொல்லுகிறது, வசனம் என்ன சொல்லுகிறது, வசனத்துக்கு நடக்கணும். அந்த வார்த்தையின்படி நடக்கும் பொழுது உன் நடைகளை கர்த்தர் தெளிவுபடுத்துகிற. வலையிலேயே சொல்லுமே, ஒரு அலையிலேயே சொல்லுமே, கர்த்தர் வார்த்தைக்கு நீ பயந்தினா சொல்லுங்களேன், உலகம் உன்னை பார்த்து பயப்படும். கர்த்தர் வார்த்தைக்கு நீ பயப்படலாம், நீ உலகத்துல ஃபுல்லா பயந்து கொண்டிருக்கணும். ராமேன் சொல்லுமே, ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இவை அனைத்தும் கர்த்தரோட கூட கொடுக்கிறவரா இருக்கு. ஒரு அலையிலேயே சொல்லுமே, ஒரு அலையிலேயே சொல்லுமே. நீ குடிக்கிற பழக்கம் இருக்குன்னா நீ குடிக்க போனீன்னா அந்த போதை மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். உன் பிள்ளை வருமானம் சந்தோஷம் பெருமை எல்லாம் கணம் எல்லாம் இழந்து போவ. இல்ல ஒரு பொண்ணையோ ஒரு ஆணையை தேடி போனா அந்த பொண்ணு ஆணு மட்டும்தான் கிடைக்கும்.
உன் குடும்பமோ உறவோ சந்தோஷமோ நிம்மதியோ எல்லாமே அடைந்து போவ. இதை விட்டுட்டு பாரு, இவை அனைத்தும் உனக்கு கிடைக்கும், நிறைவாய் கிடைக்கும். நீ வேணாம்னு சொல்ற பொண்ணு உன்னே தேடி ஓடியாரும், வேணாம்னு சொல்ற பணம் உன்னை தேடி வரும். ஆமே நண்பு தேவ பிள்ளை, நீ கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவருக்கு உண்டான யாவையும் கர்த்தர் கொடுக்கிறவராக ஒரு அலையிலே சொல்லுமே. நீ கர்த்தருக்கு பயப்படாம இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு உண்டானது ஒண்ணும் கூட உன்னால என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்க கூட முடியாது. உன்னால வெறும் ஜபம் மட்டும்தான் இருக்கு, சபைக்கு வரலாம், உன் ஜபம் மட்டும்தான் இருக்கும், நினைவு இருக்கும். ஆனா தேடைகள் தேவைகள் இருதயத்துல அப்படியா நிறைய இருக்கும், நினைச்சா நிறைய இருக்கும், ஒன்னும் பூர்த்தி அடையாது. அந்த பூர்த்தி அடையாததுக்கு காரணம் என்ன சொல்லுங்களேன்? உன் பாவம், பயம், கத்தரை விட்டு போயிருக்கும், துணிகரமான பாவம். இன்னைக்கு துணிகரமான பாவத்துக்கு ஒரு முட்டுக்கட்டை போடு, உனக்கு உண்டானது யாவும் கிடைக்கும். நீ நினைக்கிற ஜபம் பண்ண தேவையில்லை, கத்த சொல்ல நீ நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ ஜபிக்கும் பொழுது, நீ நினைக்கும் பொழுதே உன் விண்ணப்பங்கள் பூர்த்தி அடையும். ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. கத்தருக்கு பயந்து இருக்கவங்களை பாருங்களேன், விண்ணப்பத்தை கேட்டு பாருங்க, ஒரு விண்ணப்பம் இருக்காது, மற்றவங்களுக்காக ஜபம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறது நடக்கும். நம்பவும் சின்ன சின்ன இச்சைகளும் சின்ன சின்ன பாவங்களும் கத்தருக்கு பயப்படாமல் இருக்கிறதுனால நீ என்ன ஜபம் பண்ணாலும் லிஸ்டாக தான் இருக்குது. அந்த லிஸ்ட் என்ன பண்ணுது, ஒரு நாள் கூட ஒரு டிக்கு போடாது. ஒரு டிக்கு அப்படி போயிடுச்சுன்னா நாலு மைனஸ் வந்து நிற்கும். சில பேர் வீட்டில் சொல்லுவீங்க, ஒரு காரியம் இப்போ தான் வருமானம் வந்த மாதிரி தெரிஞ்சுது, செலவு கூட வந்துச்சு பாஸ்டர், இப்போ தான் ஒரு நல்ல காரியம் நடக்கிற மாதிரி இருக்குது, இவ்வளோ கெட்ட காரியம். ஆமே நண்பு தேவ பிள்ளை, இன்னைக்கு கத்திரத்தில் நீ கற்றுக்க வேண்டிய விஷயம் சொல்லுங்களேன். மற்றவன் பாவம் செஞ்சாலும் மற்றவன் பயப்படலன்னா கூட ஆனாலும் நான் பயப்படுவேன் சொல்லுங்களேன். கை கொடுத்து சொல்லுங்க, நீ பயப்படலன்னா கூட ஆனாலும் நான் பயப்படுவேன். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு காரியத்தை என்ன பண்ணிக்கிறோம், நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணும்பொழுதுதான் நம்ம சின்ன சின்ன தப்பு தெரியாம பண்ணிக்கொண்டிருக்கோம். இப்ப சொல்லுங்க, நீதியின் சூரியன் யாரு? என்னது எங்க வசனதா இருக்க? அவரே வெளிச்சமா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆதியாகமத்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இப்ப ஒரு வசனத்தை எடுப்போம். ஏசாயா 60 அதிகாரம் 1-2-3 படிங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை. ஒரு ஆமென் சொல்லுவோமே. அவர் மகிமையின் ராஜா, அவர் வெளிச்சம் உன் மேல் உதித்தது. ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு ஆமென் சொல்லுவோமே. இப்ப நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியுதுன்னா என்ன காரணம் சொல்லுங்க பாக்கலாம். இந்த லைட் 1, 2, 4, 6, 8 போட்டதுனால இந்த கேமராலையும் இதுலயும் தெரிய ஆரம்பிக்கும். இதை ஆஃப் பண்ணி பாருங்களேன், இருட்டா தெரியும். இந்த வெளிச்சம் என் மேல பட்டதுனாலதான் நான் பிரகாசம் அடையிறேன். இது வெறும் 50 வாட்ஸ் 100 வாட்ஸ் தாங்க. இதை காட்டில் வெளிச்சமான ஒரு தேவாதி தேவன் ராமன் சொல்லுமே, அவர் வெளிச்சம் உண்மையில் பட்டதுனா நீ பிரகாசம் அடைவாய். சூரிய வெளிச்சம் நிலாவில பட்டு நிலா வெளிச்சம் அடையுது. அந்த சூரியனை உண்டாக்கின ஒரு வெளிச்சம் நம்ம மேல பட்ட வராமே சொல்லுமே சொல்லுங்களேன். ஆனாலும் நான் வெளிச்சம் அடைவேன். வராமே சொல்லுங்களேன். உன் வாழ்க்கை இருளா இருக்கலாம், இதுவரை உன் வாழ்க்கை இருளாவே குடும்பம் இருக்கும், ஆனா உறவுகள் பேசலன்னா அங்க நிம்மதி இருக்காது. கடன் பிரச்சனையோ ஏதோ வருமானம் இல்லை, அன்னைக்கு தூக்கம் வராது. நாளைக்கு ஒரு தேவை இருக்குன்னா உனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். உன் வாழ்க்கையே என்னதான் லைட்டு போட்டாலும் இருளா இருக்கும். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் வெளிச்சமா இருக்கு, நீ பிரகாசம் அடை. ராமன் சொல்லுமே, எழும்பிடுவேன், நான் எழும்பிடுவேன், உம்மொழி வந்தது. சொல்லுங்களேன், எழும்பிடுவேன் நான், எழும்பிடுவேன் நான், எழும்பிடுவேன், உம் மொழி வந்தது. அனல் கொண்ட அக்கினி என்மேனி, உம் மொழி வந்தது. சொல்லுங்களேன், அனல் கொண்ட அந்த அக்கினி என்னை நிரப்ப, எழும்பிடுவேன் நான், எழும்பிடுவேன், உம் மொழி வந்தது.
வியாதிகள் நீக்கி சுகம் பெற உம்மொழி வந்தது. கவலைகள் நீக்கி மகிழ்ந்திட உம்மொழி வந்தது. சொல்லுங்களேன், வியாதிகள் நீக்கி உம்மொழி வந்தது. கவலைகள் மொழி வந்தது. அனல் கொண்ட கினி என்னை நிரப்பிட உம்மொழி வந்தது. அனல் கொண்ட கினி என்னை நிரப்பிட. ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு ஆமென் சொல்லுவோமே. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுங்களா? என்னென்ன சூழ்நிலை கடன் பாரத்தினால இருளா இருக்கு. உண்மைதானே? படிப்பிடலை இல்லைன்னா அந்த பிள்ளைங்க வாழ்க்கை இருளா இருக்கும். வருமானம் இல்லைன்னா அந்த பிள்ளை குடும்பம் வாழ்க்கை இருளா இருக்கும். சமாதானம் இல்லைன்னா அந்த குடும்பம் இருளா இருக்கும். உறவுகள் உன்னை பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அந்த நாள் உனக்கு இருளாய் காணப்படும். இந்த இருளை மாற்ற கர்த்தர் தன் வெளிச்சத்தை கொடுக்கிறார். பொறாமை சொல்லுங்க. கர்த்தருடைய சூரியன், அது நார்மல் சூரியனுக்கு கர்த்தர் ஒப்பிடலாம். ஏன் நீதியின் சூரியன் வச்சாரு அப்படின்னா, நார்மல் சூரியன் என்ன பண்ணுன்னா, நீ ரோட்ல போய் நின்னாவே உன் மேல வெளிச்சம் படாரு. அது வந்து நீ கருப்பா இருக்கியோ வெள்ளையா இருக்கியோ, சூரியனை பார்த்து சரிவிட்டுச்சியோ வணங்குறியோ வணங்குறிய, யாரு மேல வந்தாலும் அந்த வெளிச்சப்படும். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. அவர் வெளிச்சம் நீதியின் சூரியனா இருக்குன்னா, எந்த புள்ள தேவனுக்கு பயப்படுகிறதோ பொறாமைன்னு சொல்லுவேமே. யார் மேலும் வெளிச்சம் இல்லை, ஆனாலும் என் வெளிச்சத்தை உன் மேலே ஊற்றுவேன் பொறாமைன்னு சொல்லுவேமே. என் மகிமையை உன் மேலே கொடுப்பேன், என் பிரசன்னத்தை உனக்காய் கொடுப்பேன், என் வல்லமை உனக்காய் கொடுப்பேன், என் வரங்களையும் வார்த்தையும் உனக்காய் நான் கர்த்தர் கொடுப்பேன் என்று நீதியின் சூரியத்தை உன் மேல் உதிக்க செய்கிறார். காரிருள் ஜனங்களையும் மூடும். எல்லா பக்கமும் இருள், கஷ்டம், நஷ்டம், வேலையில்லா திண்டாட்டம் எல்லாரையும் மூடும். ஆனாலும் கத்தர் உன் மேல் உதிப்பார். கத்தர் சொல்ல கரங்களை திரி கத்தமே சொல்றீங்களே. எங்க போனாலும் இருள் இருக்கும், வருமானம் இருக்காது, ஆனாலும் உன் குடும்பத்துல சமாதானம் இருக்கும், உன் குடும்பத்துல கிருபை பெருகும், உன் குடும்பத்துல சந்தோஷத்தை கொடுக்கிறவரா இருக்க சொல்லுங்களேன். ஆனாலும் கத்தர் வெளிச்சம் ஏன் மேல மட்டும்தான் படும் சொல்லுங்க. நம்ம பெருமையா சொல்ற காரியம் இல்ல, இந்த வெளிச்சம் எனக்கு மட்டும்தான் சொல்லுங்களேன். படிங்க இந்த வசனத்த மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்க, ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்க உங்கள் மேல், ஆனாலும் என் சூரியன் உன் மேல் உதிக்கும். ஆமென். வலலிய சொல்லுமே இங்க சொல்றாரு ஆரோக்கியம். மூணாவது முதல் காரியம் ஆனாலும், ரெண்டாவது நீதியின் சூரியம், மூணாவது ஆரோக்கியம். ஆரோக்கியம் நம்ம மண் நினைவுக்கு வருவது உடல் பலவீனம், உடல் ஆரோக்கியம், இது மட்டும் தான் நினைவில் இருக்கும். ஆரோக்கியம் என்னன்னு தெரியுங்களா? நான் சொல்ல நீங்க ஆரோக்கியம் மட்டும் இருக்கீங்க. ஆரோக்கியமானவன் இப்ப யாரும் பார்க்க முடியல. பலவீனம், உடம்பு பலவீனம் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்லா இருக்கமா இருக்கும், நம்ம கண்ணாடி போடலாம், கண் பார்வை கட்டிருப்போம். வேற எனக்கு இந்த கோல்டு ஐட்டம் பிடிக்காது, சில பேர் சொல்லுவாங்க இந்த ஹீட் எனக்கு ஒத்துக்காது, எனக்கு ஈவினிங் மேல சாப்பிட்டா சரிக்காது, நைட்டுக்கு மேல இது பண்ண முடியாது. ஆகாரத்தை நிறைய கண்ட்ரோல் பண்ணுவோம். அப்புறம் என்ன அர்த்தம்? நீ பலவீன தோடு இல்லை, பலவீன மட்டும் இருக்கிற. எனக்கு நைட்டுக்கு மேலே தூக்கம் வர மாட்டேது, பலவீன மட்டும் இருக்கிற. நீ தூங்கினே இருக்க, பலவீன மட்டும் இருக்கிற. வேலைக்கு போல, பலவீன மட்டும் இருக்கிற. இது பலவீனம், உடம்பலவீனம். வருமானம் இல்லைன்னா பலவீனம் வராமே சொல்லுங்களேன். கையில வருமானம் இல்லைன்னா பலவீனம். வேலை இல்லை, பிசினஸ் இல்லைன்னா பலவீனமற்று இருக்கிற. ஆரோக்கியம் கிடையாது. வருமானம் நல்லபடியா வருமானம் வந்தாதான் அது ஆரோக்கியமான வருமானம். நல்ல முதலீடு போல், கம்மி முதலீடு போட்டு நல்ல வருமானம் வந்தா அது ஆரோக்கியமான பிசினஸ். உன் ஜபங்கள் அபிஷேகத்தோடு இருந்ததுன்னா அது ஆரோக்கியமானது. அபிஷேகம் ஆரோக்கியமற்ற காரியம். என்னென்ன காரியத்தை நீ ஆரோக்கியத்தை இழந்து போயிருக்க? உன் குடும்பத்தில் ஆரோக்கியத்தை இழந்து போயிருப்ப. குடும்பம் ஆரோக்கியமான குடும்பம் எது தெரியுங்களா? மனைவி விட்டு கணவன் மட்டும் வந்தீங்கன்னா அது ஆரோக்கியமற்றது. கணவன் விட்டு மனைவியோடு வந்தீங்கன்னா, மனைவி மட்டும் வந்தீங்கன்னா ஆரோக்கியமற்றது.
சில பேர் குடும்பம் வந்திருக்கும், பிள்ளைங்க வந்திருக்காது. ஆரோக்கியம் பண்றது குடும்பம் ஆரோக்கியம் இல்ல. சில பிள்ளைங்க வந்திருக்கும், பெற்றோர் வந்திருக்க மாட்டாங்க. ஆரோக்கியம் இல்லாத குடும்பம். இப்படி சில சூழ்நிலையில் நீங்க மாற்றிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும். ஒரு அலையிலே சொல்லுமே, ஆனாலும் நான் உன்னை மீட்டெடுப்பேன், ஆனாலும் ஆரோக்கியத்தை நான் உனக்காக கொடுக்க போறேன். எந்தெந்த காரியத்துல உனக்கு ஆரோக்கியம் இல்லையோ அந்த ஆரோக்கியத்தை கர்த்தர் இந்த நாள் உனக்கு கொடுக்கிறவருக்கு கரங்களை தேட்டி பெற்றுக்கொள்ளுங்களேன். ஒரு அலையிலேயே சொல்லுமே, ஆனாலும் கர்த்தர் என்னை ஆரோக்கியமாக பார் சொல்லுங்க. என் பிசினஸ் தோத்து போனாலும் ஆனாலும் நான் ஜெயிப்பேன். எனக்கு வருமானம் இல்லைன்னு ஆனாலும் என் குடும்பத்தை நடத்துவேன். இன்னைக்கு நான் தோற்று போயிருக்கலாம், ஆனாலும் மீண்டும் நான் எந்திருப்பேன் சொல்லுங்களேன். Mark 5:23 என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், ஆமென், அவள் ஆரோக்கியம் அடையும் படிக்கு ஆமென் நீர் வந்து ஆமென் அவள் மேல் உமது கையை வையும். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. தேவனத்துல வந்து ஒருத்தவங்க கேக்குறாங்க, என் குமாரத்தி பலவீனத்தோடு இருக்காங்க, நீ வந்தா போதாண்டவர. அந்த பலவீனம் ஆனாலும் சொல்லுங்களேன் சரியா போகும். எடுத்து படிங்க 30:17, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால். இந்த உலகத்துல இவனுக்கு யாருமே கிடையாது, அனாதன்னு பேர் வரும். இவன் லாக்கி இல்லைன்னு பேர் வரும். இவன் குடும்பத்துக்கு லாக்கி இல்லைன்னு உனக்கு பேர் வரும். இந்த சகோதரி சரியில்லைன்னு பேர் வரும். உன் பிசினஸ் வேஸ்ட்ன்னு பேர் வரும். உன் செய்யற வேலை சரியில்லைன்னு வரும். நீ இருக்கிற வீடு சரியில்லை, ராசி இல்லைன்னு வரும். இப்படி உனக்கு அநேக பேர் வந்தாலும் ஆனாலும் படிமா, ஒரு அலையிலே சொல்லுமே, யாராவது உன்னை வந்து நீ வாழ்ற வாழ்க்கை சரியில்லைன்னு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் அப்படி சொன்ன பேருக்கு தான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். இதுவரையும் உனக்கு கெட்ட பேரே வரலன்னா உனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு அர்த்தம். யாராவது உனக்கு கெட்ட பேர் உன்னை இன்சல்ட் படுத்துறாங்க, இது இன்சல். கெட்ட பேர் வேற, இன்சல்ட் வேற. கேவலப்படுத்துவாங்க. என்னன்னா நாங்கள் கூட ஒன்றும் இல்லையா, கல்யாணத்துக்கு வந்துருக்கீங்க, புது ட்ரெஸ் இல்லையா, என்ன வீடு இப்படி இருக்கு, ஒரு நல்ல வீட்டுக்கு போக வேண்டாதானே, என்ன உங்கள் தெரு இப்படி இருக்கு, ஏன் உன் பிள்ளை இப்படி இருக்கா, ஏன் அவன் ரோட்டில் சுற்றி இருக்கா, ஏன் உன் கணவர் எப்படி இருக்கா, ஏன் உன் மனைவி இருக்கா, யாரையாவது யாராவது ஒன்று வந்து இன்சல்ட் படுத்துறாங்களான்னு சொல்லுங்க. ஆனாலும் சொல்லுங்களேன், படிங்க அந்த வசனத்தை. ஒரு அலையிலேயே சொல்லுமே, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை நான் நாட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அலையிலேயே சொல்லுமே, என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி கர்த்தரே உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குற தேவன். இந்த உலகம் அல்ல சொல்லுங்களேன். யாராவது ஒன்று இன்சல்ட் படுத்துறாங்கன்னு சொல்லுங்க, அவங்க கை கொடுக்க முதல்ல யாராவது ஒரு இன்சல்ட் படுத்தா டேங்க்ஸ் சொல்லுங்க. ஏன்னா நீ உன்னை இன்சல்ட் படுத்தினாருன்னா கத்தர் உன் பக்கம் வராருன்னு அர்த்தம். இந்த சகோதரி என்னை இன்சல்ட் படுத்துறாருன்னா கத்தர் என் பக்கம் வந்துட்டாரு. ஏன்னா அவன் பெருமை கொள்றான், நான் உன்னை தாழ்த்தப்படுறேன். எங்க தாழ்த்தப்படுறனோ அவர்கள் பட்சத்தில் தேவன் இருக்கிறார். நம்ம ரொம்ப நொண்டு போய் எனக்கு வாழ பிடிக்கல, இவங்க இப்படி பேசிட்டாங்க, நொந்து போகாம எந்திரிச்சுல அப்பதான் எழுப்பி பிரகாசிக்கணும். ஏன்னா கத்தர் உன் பக்கம் வந்துட்டாரு. யாராவது உன்னை இன்சல்ட் படுத்துறாங்க, நீ சரியில்லைன்னு சொன்னா என் குடும்பத்துக்கு லாக்கி இல்லைன்னு சொல்லுவாங்க சில மனைவியை பார்த்து சில பேர். உடனே சொல்லுங்க, கத்தர் என் பட்சத்தில் இருக்கிற வராமேன்னு சொல்லுவேன். படிங்க மீண்டும், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் ஆமென் நீதியின் சூரியன் உதிக்கும், ஆமென் அதின் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், ஆமென் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள், ஆமென். வரையிலே சொல்லுமே, இங்க கர்த்தர் வந்து ஒரு காரியம் சொல்றாரு. கடைசியா வளர்ச்சி குறிச்சு பேசுறார். வளர்ச்சி என்ன மாதிரி, 6 அடி வளர்றது வளர்ச்சி அல்ல, ஆளும் வளரணும். இது உலகத்துல பார்க்கறது வளர்ச்சி என்றது, இந்த புள்ளை படிச்சு முடிச்சுன்னு வேலைக்கு போகணும், இது வளர்ச்சி. வேலைக்கு போன கொஞ்ச நாள் கல்யாணம் போகணும், இது வளர்ச்சி. கல்யாணம் பண்ண உடனே குழந்தை பிறக்கணும், இது வளர்ச்சி. அந்த குழந்தை பிறந்த அந்த பிள்ளைய ஒழுங்கா படிக்க வைக்கணும், அது வளர்ச்சி. ரெண்டு பேரும் சமாதானமாக குடும்பம் நடத்தணும், அது வளர்ச்சி. அந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தி வைக்கணும், அது வளர்ச்சி. இவைகள் எதாவது கெட்டு போனால் அது வளர்ச்சி குன்றினது. இப்போ கல்யாணம் மாறுதே கஷ்டமாக இருக்கு, ஆனாலும் உனக்கு கல்யாணம் நடக்கும் வராமன் சொல்லுமே. எங்கேயும் குழந்தை பிறக்காது, ஆனாலும் உனக்கு குழந்தை பிறக்கும். எங்கேயும் பிசினஸ் முன்னுக்கு வராது, ஆனாலும் கத்தர் உன்னை போஷிப்பார். எங்கேயும் வேலை இருக்காது, எங்கேயும் பணம் இருக்காது, ஆனாலும் உன் கையில் பணம் இருக்கும். ஒரு அலையிலேயே சொல்லுமே, ஒரு அலையிலேயே சொல்லுமே, கத்தர் இந்த நாள் ஒரு வளர்ச்சியும் வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். யாரும் ஜெபிக்க மாட்டாங்க, ஆனாலும் கத்தர் சொல்கிறார் நீ ஜெபிப்ப. யாருக்கு நான் வரம் கொடுக்கல, ஆனாலும் உன என்ன பண்ண போறேன், வரங்கள்லாம் நிரப்புவேன். ஒரு அலையிலேயே சொல்லுமே, ஒரு அலையிலேயே சொல்லுமே. எடுத்து படிங்க 144:12. முதல் குமாரரை குறித்து கர்த்தர் பேசுறார். குமாரர் ஆண்களை குறிக்கிறது.
ஆண்கள் வீட்டில் எப்படி இருப்பாங்களா? வீட்டில் இருக்கிற ரெண்டு பேர் தான், ஒன்று ஆணும் ஒன்று பெண்ணு, உண்மை தானே? இந்த ஆணை யாருக்கு ஒப்பிடுறான்? குமாரர் இளமையில் ஓங்கி இருக்கிற இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொடியெலாம் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே வளரும், ஸ்டெடியாக நிற்காது, ஒரு காத்தடிச்சா விழுந்துடும். சின்ன செடிங்க. கொடியை பார்த்தீங்கன்னா யார் மேலே சப்போர்ட் பண்ணியே தான் இருக்கும். நம்ம வாழ்க்கை அப்படி தான். இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா? என் பிள்ளைக்கு இவங்க ஃபீஸ் கட்டுவாங்களா? இவங்க வாடகை கட்டுவாங்களா? சர்ச்சுக்கு இவங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்களா? இவங்க எதாவது காணிக்க கொடுப்பாங்களா? இல்லை இவங்க எனக்கு வேலை கொடுப்பாங்களா? இவங்க இவங்க வீட்டுக்கு கூட மாட்டாங்களா? நம்ம எண்ணங்கள் யாரையாவது டிபெண்ட் பண்ணியே வாழ்ந்துருக்கலாம். ஆனால் உன் பிள்ளைய கத்தர் எப்படி பார்த்துறீங்களா? ஒளிவ மர கண்டுகளை போய் ஓங்கி வளர்கிற எந்த ஒரு பேலன்ஸ் இல்லாமல் அவர்களை பேலன்ஸ் பண்ண முடியாத கத்தர் வழி நடத்துகிற ஒரு அலலிய சொல்லுவேன், ஒரு அலலிய சொல்லுவேன். அதை எந்த பொய்யலும் எந்த நாசமும் அது என்ன பண்ணாது, அது ஒன்று செய்யாது. விசுவாசிக்கிற ராமன் சொல்லுங்க, ராமன் சொல்லுங்க. உன் பிள்ளைய அசைக்க முடியாது. நீ யாரையாவது பேலன்ஸ் பண்ணி வாழ்ந்துருப்ப, ஆனால் உன் பிள்ளைய கத்தர் என்ன பண்ண மாட்டாரு? உன் மனைவியோ உன் குடும்பத்தையோ கத்தர் என்ன பண்ண மாட்டாரு? யாரையும் டிபெண்ட் பண்ணி உள்ள தனாவே கத்தரே அதற்கு பலனா இருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுமே, படிங்க. இளமையில் வளர்ச்சி, ஆரம்ப வளர்ச்சி தான் வாழ்க்கைக்கு முதிர்காலத்திற்கு ஒரு முடிவு கொடுக்கும். ஆரம்பம் சரியா படிக்கல, ஆரம்பம் சரியா வேலைக்கு போல, குடும்பம் நடத்தினா அந்த குடும்பம் நாசியாயிடும். வீட்டுக்கு சரியா பேஸ் போடலன்னா வேஸ்டா போயிடும். அதே போலதான் கத்தர் ஆரம்பத்திலேருந்தே உன வளர்க்கிறவரா இருக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுமே, ஒரு அலையிலேயே சொல்லுமே. நம்ம என்ன பண்றோம்? இப்போ கத்தர் ஏற்றுக்கொண்டு ஓடுறோம். ஆனா உன் குடும்பம் அப்படி இல்லை. வளரும் பொழுது ஆரம்பத்திலேருந்து கத்தருடைய பார்வையில் அது வளரதா இருக்கும். வராமன் சொல்லுமே. ரெண்டாவது படிங்க. எங்கள் குமாரத்திகள் இங்க என்ன பண்றாங்க? குமாரத்திகள் இங்க குமாரன் ஒருமையில சொல்லிட்டாங்க. குமாரத்திகள், குமாரத்திகள்னா யாரு? இதுக்கு கரெக்டா ஒரு விளக்கத்தை சொல்றேன். எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை. யார் இந்த குமாரத்திகள்? எதற்கு கத்தர் இந்த குமாரத்தில் ஒரு வளர்ச்சி கூப்பிடுறார்? ஒரு அளவிலே சொல்லுமே, பெண்கள் விசேஷமானவர்கள், உருவாக்குகிறவர்கள். இயேசு கிரியேட்டர், அதே கிரியேட்டர் யாரு? சமைக்கிறது கூட உருவாக்கி கொடுக்குறாங்க. கத்தர் உன்னை உருவாக்குகிற போல. இது யார் பெண்களை ஒப்புடுகிறன்னா, உன் குடும்பத்தை கத்தர் ஒப்புடுகிறார். ஒரு அளவிலே சொல்லுமே, ஒரு அளவிலே சொல்லுமே. உன் குடும்பம் முழுவதும், அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், உன்னை கனமாய் கத்தர் வைக்க போற. ஐயா குமாரத்திகள் என்ன போடப்பட்டிருக்குன்னா, உன் குடும்பத்தில் உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் கத்தர் கூப்பிடுகிறார். அந்த காலத்துல எந்த நாடு, எந்த ராஜா நல்ல அரசாண்டு இருக்கிறாங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க தெரியுங்களா? இப்ப நம்ம சோசியல்லாம் படிப்போம், சமூக அறிவு எல்லாம் படிச்சிருப்பீங்க. எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க? அங்கே போயிருக்கவங்க யாராவது ஃபோட்டோவோ இல்லை ஏதாவது டாக்குமெண்ட் வச்சுட்டு போயிருப்பாங்களா? இல்லை, அந்த அரண்மனையை பார்ப்பாங்க. அரண்மனையில் இருக்கிற சிற்பங்களையும் ஓவியங்களையும் பார்ப்பாங்க. அது நல்லா தீட்டப்பட்ட சிற்பங்களா இல்லை ஓவியங்களா இருந்தால், அந்த நாடு, அந்த அரசன் நல்லா செழிப்பாய் வாழ்ந்திருக்கிறாங்க. ராமன் சொல்லுமே, அந்த அரசன் அந்த நாட்டை ஒழுங்காக ஆண்டிருக்கான. அந்த ஓவியத்தையும் பார்த்தும் அந்த சிற்பங்களை பார்த்தா கணக்கிடுவார்கள். வாழ்க்கை இதுவரையும் என்ன பண்ணிருக்காது, சிதைக்கப்பட்டதா இருக்கலாம். ஆனா கத்தர் உன்னை உருவாக்கினவரா இருக்கிறார். வலையிலேயே சொல்லுமே, உன் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் கத்த செதுக்கினவரா இருக்கிறாரு. உன் வாழ்க்கையில் இருக்க தேவையில்லாத காரியத்தை உருவாக்கினது. சிற்பியை பார்த்து கேட்டாங்க, எப்படி இந்த சிலையை உருவாக்கினீங்க, அழகா இருக்குன்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான், இதுல இருக்க தேவையில்லாத அழுக்க எடுத்த ஒரு உருவம் வந்தது. பொறாமே சொல்லுமே, இந்த பக்கம் இருக்க அழுக்க உருவாக எடுத்தா கண் வந்துச்சு, இந்த சைடில் இருக்க அழுக்கு எடுத்தால் கை வந்துச்சு. இப்படி தான் ஒரு கல்லில் இருக்கிற தேவையற்ற காரியத்தை மட்டும் எடுப்பேன், எனக்கு நல்ல காரியம் உள்ளே உருவாங்க. வராமேன்னு சொல்லுவேன். இனி உன் வாழ்க்கையில் இதுவரையும் நீ வேஸ்டாக இருந்திருக்கலாம். அநேகர் கல் போலவும் அநேக மண்ணு போலவும் கால் மிதிக்கப்பட்டது போல இருந்திருக்கலாம். ஆனாலும் கத்தர் உன்னை அரண்மனையில் வைக்கிற ஒரு ஓவியனை போலவும், ஒரு சிற்பங்களைப் போலவும் கத்தர் உன் குடும்பத்தை உயர்த்த வேண்டும் கத்தர் சொல்லுகிறார். கரங்களை திரு கத்தர் மேய் சொல்லுவோமா? வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து, கடன் பிரச்சனைகளுக்காகவும், மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும், நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் விலாசம் இயேசு பேசுகிற திருச்சபை, நம்பர் 24/29, கிழக்கு கல்மண்டபம் ரோடு, 2வது மாடி, ராயபுரம், சென்னை 6000.
கல்மண்டபம் சிஎஸ்சி ஆலயம் அருகில். ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:00 முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. எங்கள் ஊழியத்திற்கு காணிக்கையின் மூலமாய் தாங்க விரும்பினால் எங்கள் வங்கியின் விவரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கணக்காளின் பெயர் சார்லஸ் ரோ ஆர், வங்கி எண் 2035849041 9, ஐஎஃப்சி எண் எஸ்பிஐ எண் 000226. கூகுள் பே மூலமாகவும் உங்கள் பணங்களை செலுத்தலாம். கூகுள் பே நம்பர் 7299723355. உங்கள் உதார்த்தமான காணிக்கை செலுத்தி இந்த ஊழியத்தை தாங்குங்கள்.